எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து சிக்கனை வச்சு தேங்காய் பால் சிக்கன் எப்படி செய்யறேன்னு சொல்ல போறேங்க நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் தேங்காய் பால் 1 கப் வெங்காயம் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி இலை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க ஒரு கல்லை ஊத்தி வச்சிருக்கேன் இது காஞ்சிருச்சு இதில் வந்து என்ன படிக்கலாம் 2 துண்டு பிரியாணி இலை 1 பட்டை 2 கிராம்பு அப்புறம் 1 ஏலக்காய் போட்டுடலாங்க இப்போ இது நல்லா புரிஞ்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்ன பண்ணலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை செய்ய ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வணங்கிட்டோம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது போட்டலாம் அது போட்டு இது பச்சை வாசம் நல்லா போட்டோம் இப்போ நம்மளுக்கு பச்சை வாசம் போயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தக்காளி ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு இது நல்லா வணங்குறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூனே போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக போடுறேன் அப்புறமா நம்ம சிக்கன் மசாலா அது 1/2 ஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா நான் எனக்கு சீரகம் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக சீரகத்தூள் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் அப்புறம் அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு தூள் இது ஆப்ஷனல் தான் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் இது 2 நிமிஷம் நல்லா வணங்கிட்டோம் இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வணங்கிருச்சுங்க பிறப்பனையில் தனா 1/2 கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு சிலிமில் 15 நிமிஷம் வேகட்டும் வெந்ததையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் 10 நிமிஷம் விட்டுட்டேன் தண்ணி எதுவும் ஊற்றலை அதுலேருந்து தண்ணி வந்து வந்த தண்ணி தான் இப்போ நான் திக்காக ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் அதை ஊற்றிட்டு இப்போ நான் 2வது தண்ணி கலந்த பால் இருக்குல்ல அது ஒரு மொத்தம் 1/2 கப் ஊற்றிருக்கேன் இது லைட்டாக கொதி வரட்டும் கொதி வந்ததையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் நான் மேலால் கட் பண்ண வச்ச புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிட்டு நிறுத்தினா ரெடி ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் பவுல்லையும் மாற்றி சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது இது சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பை சி யூ டேக் கேர்